ஜனவரி 8 கோவை வரலாற்றில் மிக முக்கியமான நாள். இந்த நகரம் அதிர்ந்த, இந்த நகரம் கண்ணீரில் நனைந்த சின்னியம்பளையம் தியாகிகள் தூக்குமேடு ஏறிய நாள். அக்காலத்தில் பஞ்சாலைகளின் தலைநகரம் எனும் அளவிற்கு கோவை மாநகர் தனியான அந்தஸ்தை பெற்றிருந்தது. நகரில் எப்போதும் பஞ்சாலைகளின் சங்கு சத்தம் ஒழித்தபடியேதான் இருக்கும். நகரின் ஆண்களும் பெண்களும் தலையில் பஞ்சுடனும் தூக்கம் தழுவும் கண்களுடனும் ஆலைக்குள் இயந்திரங்களோடு இயந்திரங்களாய் இயங்கிக் கொண்டேதான் இருந்தார்கள். அப்போதைய வேலை நேரம் என்பது இப்போது போல் இல்லை. பிரிட்டிஷாரின் ஆட்சி கோலோச்சி கொண்டிருந்த 14 மணி நேரம், 15 மணி நேரம் என ஷிப்ட் பார்க்கும் நிர்பந்தம் பஞ்சாலை தொழிலாளிகளுக்கு இருந்தது. பஞ்சாலை அதிபர்கள் தொழிலாளிகளை அதட்டி மிரட்டி வேலை வாங்க அடியாட்களையும் கங்காணிகளையும் வைத்திருந்தார்கள். கோவை நகரை நோக்கி விடிந்தும் விடியாத அதிகாலையில் அவினாசாலையில் தொழிலாளர்கள் சாறை சாறையாக கோவை புறநகர் பகுதியிலிருந்து ஆலையை நோக்கி போய்கொண்டேதான் இருப்பார்கள். அப்போது தொழிலாளர்களின் உரிமைக்காக போராடக்கூடிய தொழிற்சங்கங்களும் பஞ்சாலைகளில் பரவலாக உருவாகியிருந்தன. காட்டிக் கொடுக்கும் கங்காணி சங்கங்கள் பல இருந்த போதிலும் உழைப்பாளி மக்களின் உரிமை காக்கும் செங்குடி சங்கமும் தொழிலாளர்கள் மத்தியில் வலுவாகவே வேரூன்றி இருந்தது. எனவே ஆலை முதலாளிகளின் தூண்டுதலின் பேரில் அவர்களது அடியாட்களும் கங்காணிகளும் செங்கொடி சங்க நிர்வாகிகளை ஆங்காங்கே தாக்கி அச்சுறுத்தி வந்தனர். இதற்கு செங்கொடி மைந்தர்களும் பொருத்தமான பதிலடியை தந்து வந்தனர். இப்படியான சூழலில்தான் பீளமேட்டிலிருந்த தற்போதும் இயங்கி வரும் ரங்கவளா சாலையில் தொழிற்சங்கத்தில் இருப்பவர்களை ஒடுக்க ஆலை முதலாளி அடியாட்களை வைத்திருந்தார். பொன்னான் எனும் ரபுடி தலைமையில் அந்த அடியாட்கள் இயங்கி வந்தனர். அப்போது சங்கத்தில் இருக்கும் பெண்கள் தங்கள் உடையில் அரிவாள் சுத்தியல் வரைந்து கொண்டு பணிக்கு சென்றனர். அவர்களை பாலியல் சீண்டல் செய்து வம்பிழுப்பது ரவுடி பொன்னான் கும்பலின் வேலையாக இருந்தது. அதனை எதிர்த்து ஆலையின் தொழிலாளிகளுக்கும் ரவுடி பொன்னானுக்கும் மோதல் எழுந்தது. இதில் செங்குடி மைந்தர்களான ராமையன், ரங்கண்ணன், சின்னையன் மற்றும் வெங்கடாசலம் ஆகியோர் தாக்கியதில் ரவுடி பொன்னான் வீழ்ந்தான். கோவையில் செங்குடி சங்கத்தின் செயல்பாடுகளை முடக்குவதற்கு காரணம் பார்த்து கொண்டிருந்த பஞ்சாலை முதலாளிகளுக்கு ரவுடி பொன்னான் கொலை ஒரு வாய்ப்பாக அமைந்தது. இதனையே பயன்படுத்தி செங்குடி சங்கத்தை முடக்கிவிடுவது என்று முதலாளி வர்க்கம் முடிவு செய்தது. அதற்கு அன்றைய ஆங்கிலேய ஆட்சியாளர்களும் ஒத்துழைத்தனர். எனவே சின்னியம்பளையத்தின் புதல்வர்கள் செங்குடியின் மைந்தர்கள் நால்வரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். அப்போதைய பிரிட்டிஷாரின் நீதிமன்றம் செங்குடி சங்கத்தின் மீதான காழ்ப்பில் இருந்ததும் கொலையை செய்ததாக யாராவது ஒருவர் ஒத்துக்கொண்டால் மீதி மூவரை விட்டுவிடுவதாக நிர்பந்தித்தது. ஆனால் காட்டி கொடுத்து வாழ்வது இழிவென கருதும் செங்குடியின் மைந்தர்கள் யாரும் யாரையும் காட்டி கொடுக்கவில்லை. இதனால் 4 பேருக்கும் தூக்கு தண்டனை வழங்கியது பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய நீதிமன்றம். தனது வீரமிக்க புதல்வர்களுக்கு தூக்கு தண்டனை விதித்தது கண்டு செங்குடி சங்கம் துடித்தது. போராட்டங்கள் மூலம் பிரிட்டிஷ் இந்திய அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்து கொண்டே சட்ட ரீதியிலும் தோழர்களை காப்பாற்ற எல்லா வழியிலும் முயன்றது. வழக்கை லண்டனில் இருந்த பிரிவியூ கவுன்சிலுக்கு அப்பீல் செய்தது. வியட்நாமின் வீரப்புதல்வர் கோச்சிமின்னுக்கு வழக்காடி வென்ற வழக்கறிஞர் டிஎன் பிரிண்டை வைத்துத்தான் செங்குடி சங்கம் வாதாடியது. ஆனால் இந்திய தொழிலாளி வர்க்கத்திற்கு பாடம் புகட்ட வேண்டும் என்ற இந்திய முதலாளிகளின் விருப்பத்தை நிறைவேற்ற பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் விரும்பியதால் லண்டன் பிரிவியூ கவுன்சிலும் தூக்கு தண்டனை உறுதி செய்தது. 1946 ஜனவரி 8 சின்னியம்பளையத்தின் மைந்தர்களை செங்குடியின் வீரப்புதல்வர்களை தூக்கிலிடவும் தீர்ப்பளித்தது. கோவையின் தொழிலாளர்கள் 4 புதல்வர்களுக்காகவும் கண்ணீர் வடித்தனர். செங்குடி இயக்கத்தின் தலைவர்களும் ஆற்றாமையில் தவித்தனர். தூக்கிலிடுவதற்கு முந்தைய நாள் 1946 ஜனவரி 7 அன்றைய கம்யூனிஸ்ட் தலைவர்கள் பி ராமமூர்த்தி, கே ரமணி மற்றும் எம் பூபதி ஆகிய மூவரும் கோவை மத்திய சிறைக்கு சென்று 4 வீரர்களையும் கண்டு பேசினர். அருகில் சென்று அவர்களை கண்டபோது தலைவர்களால் தங்கள் இதய வேதனையை கட்டுப்படுத்த முடியவில்லை. தனித்தனி அறைகளில் அடைக்கப்பட்டிருந்த அந்த 4 இதை கண்டு பதறிவிட்டனர். தலைவர்களை பார்த்து ராமையன் பேசினார். எங்களின் தலைவர்களான நீங்களே கண்ணீர் சிந்தி அழுதால் எங்கள் நிலை என்னவாகும்? உங்களை நம்பித்தான் நாங்கள் நாளை காலை தூக்கு மேடை ஏறப்போகிறோம். எங்கள் 4 அழித்து விடுவதால் செங்கொடியை கம்யூனிச தத்துவத்தை அழித்துவிட முடியாது. எங்களை போன்ற 1000 தோழர்கள் முன்னணிக்கு வருவார்கள். அவர்களை ஊக்குவித்து அரசியலை போதித்து வளர்க்கும் பணியை தலைவர்களாகிய நீங்கள் செய்ய வேண்டும். நீங்கள் கண்ணீர் சிந்தாமல் அவ்வாக்குறுதியினை எங்களுக்கு தாருங்கள்.
செங்கொடியும் கம்யூனிச லட்சியமும் தான் உலகத்தில் வெற்றி பெறப் போகிறது. எங்களை அழிக்க சதி செய்த ஏகாதிபத்திய ஆட்சியும் முதலாளி வர்க்கமும் தகர்ந்து வீழப்போகிறது. அதோ பாருங்கள், சீனத்தில் புரட்சி வெற்றி பெற்று செங்கொடி ஆட்சி பீடம் ஏறப்போகிறது. சோவியத் யூனியனில் தொழிலாளி வர்க்க ஆட்சி வெற்றி மேல் வெற்றி என்று உலக முதலாளித்துவத்துக்கு கடலடை கட்டி வருகிறது. சோவியத்தும் சீனமும் ஒன்று சேர்ந்தால் உலக ஏகாதிபத்தியங்கள் வீழ்த்தப்படும். இந்தியாவிற்கு அப்பால் உள்ள மற்ற ஆசிய நாடுகளில் செஞ்சூரியன் உதயமாகிக் கொண்டே இருக்கிறது. வெற்றி தொழிலாளி வர்க்கத்திற்கே என்று நாங்கள் மகிழ்ச்சியோடு தூக்கு மேடை ஏறுகிறோம் என்று கூறிய ராமையன், கோவை தொழிலாளி வர்க்கத்தினரிடையே முதலாளி வர்க்கம் ஏற்படுத்தியுள்ள பிளவை போக்கி அதை ஒன்றுபடுத்த செய்ய வேண்டுமென்று கேட்டு தங்கள் நால்வர் உடலையும் ஒரே சமாதியில் அடக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். செங்கொடி ஆட்சிப்பீடம் ஏறும், கம்யூனிச தத்துவம் வெல்லும், நாங்கள் விடைபெறுகிறோம் என்று உணர்ச்சி பொங்க ஆவேசமாக கூறினார். ராமையனின் பேச்சை கேட்டு உணர்ச்சி வசப்பட்ட மூன்று தலைவர்களும், நீங்கள் கூறியவைகளை உயிருள்ளளவும் மறக்காமல் உறுதியாக நிறைவேற்றுவோம் என கரமுயர்த்தி சூளுரைத்து வீரவணக்கம் செய்து விடைபெற்றனர். அடுத்த நாள் அதிகாலையில் இந்த நான்கு வீரர்களும் தூக்கிலிடப்பட்டனர். அவர்களுக்கு வீரவணக்கம் செலுத்த ஆயிரக்கணக்கான மக்கள் சிறைச்சாலையை சுற்றி நின்றிருந்தனர். பெருங்கூட்டம் சிறைவாயிலில் காத்திருப்பதைக் கண்ட அதிகாரிகள் சிறைச்சாலையின் வேறொரு வழியின் மூலமாக அவர்களின் உடலை சின்னியம்பளையத்திற்கு கொண்டு சென்றனர். இந்த தகவலை கேள்விப்பட்ட மக்கள் ஆவேசம் கொண்டவர்களாகி சின்னியம்பளையத்தை நோக்கி ஓடினர். அங்கே கட்சி அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த வீரர்கள் நால்வரின் உடல்களுக்கு தங்கள் கண்ணீரை காணிக்கையாக்கி வீரவணக்கம் செலுத்தினர். ஆயிரம் ஆயிரமாய் கண்ணீரும் செந்நீருமாய் திரண்ட கோவை தொழிலாளி வர்க்கத்தின் பிரம்மாண்டமான இறுதி ஊர்வலத்தோடு அவிநாசி சாலையோரம் சின்னியம்பளையத்தில் ஒரே குழியில் அந்த வீரப்புதல்வர்கள் விதைக்கப்பட்டனர். கோவை நகரின் கிழக்கு நுழைவாயிலில் இன்றும் அந்த சின்னியம்பளையம் தியாகிகள் ராமையன், ரங்கண்ணன், சின்னையன் மற்றும் வெங்கடாசலம் என்னும் நால்வரும் கோவை தொழிலாளி வர்க்கத்திற்கு புரட்சிகர வீரத்தை ஊட்டியபடியே இருக்கிறார்கள். காலத்தின் சக்கரங்கள் உருண்டு கொண்டே இருந்தாலும் சின்னியம்பளையம் தியாகிகளின் வீரமும் தியாகமும் தொழிலாளி வர்க்கத்தின் நெஞ்சில் கனல் மூட்டிக்கொண்டே இருக்கிறது. தியாகிகள் நாமம் வாழ்க, தொழிலாளி வர்க்க ஒற்றுமை ஓங்குக.